வெங்காயத்திலையும் குடமிளகாலையும் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு காமிக்க போறேன். இந்த கிரேவி தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப அம்மா என் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த இது இருக்குல்லப்பா, இதை வந்து நம்ம இன்னக்குள்ள பாதியா கொஞ்சம் இந்த இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இது இருக்கு பாருங்க, இந்த இப்படி இதழ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி அம்மா ரெண்டு வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். இப்போ கேப்சிகம்பா இதே மாதிரி ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே அம்மா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒன்றரை நறுக்கிட்டேன். இப்போ அரை இது இருக்கு உங்களுக்கு. இதையுமே இப்படி சேஃபாக நறுக்கிக்கோ. இந்த ஒயிட் கலர்லாம் எடுத்துருவோம். வந்து ஒரு இடிக்கிற கல் வச்சிருக்கேன். இப்போ வந்து அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கொடுப்போம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கொடுவோம். மூணு வெள்ளப்புடு போட்டுக்கொடுவோம். இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கொடுவோம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக தட்டிக்கிடுவோம். நல்லா பரபரன்னு தட்டிக்கிடுவோம். நல்லா இடிச்சாச்சு. இந்த பாருங்க நல்லா இடிச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போப்பா அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிடுவோம். கடலை மாவை நல்லா வறுத்துக்கிடுவோம். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுருவோம். மாவு கருகிடுவோம். கடலை மாவை பச்சை வர போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போப்பா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம குடமிளகாவையும் வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வதக்கிடுவோம். நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை மீடியத்தில் வச்சு மிளகாவை குடமிளகாவையும் இது வெங்காயத்தையும் நம்ம வதக்கியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நம்ம இடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை அப்படியே இதில் போட்டுருவோம். இதை லைட்டாக வதக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம்பா பொடிசாக நறுக்கிருக்கேன். இதையும் போட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். மீடியமான தக்காளி எடுத்திருக்கேன். இதில் ஒன்றரை தக்காளி இதில் நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒன்றரை தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. இதையும் வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுக்கனால நம்ம சீக்கிரமாக வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குப்பா ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம்ப்பா ஸ்லோவில் வச்சு வெங்காயத்தையும் தக்காளியையும் வேக விட்டுருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூனு தயிர் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். நம்ம வறுத்து வச்சிருந்த கடலை மாவையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோவில் கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா ஒரு மசால் வடை நல்லா போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும்ப்பா. கொதிச்சோடனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம குழம்பை வந்து கொதிக்க விட்டுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். வெங்காயத்தையும் குடமிளகாவையும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கஸ்தூரி மெத்திப்பா. எவரெஸ்ட் இதில் எல்லா பழசர்கடலையும் கிடைக்கிது. அம்மா கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை நல்லா
கசக்கி விட்டு நல்லா கசக்கி விட்டு போட்டோம்னா நல்லா கம கம கமன் நல்லா வாசம் வரும். இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேகடுவோம். நம்ம 3 நிமிஷத்துக்கு நம்ம வெங்காயத்தலையும் குடமிளகாவையும் வேக விட்டுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் மல்லி இலையை நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு கிரேவி ரெடி. குடமிளகாவும் வெங்காயத்தாளும் போட்டு உங்களுக்கு அம்மா கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம். நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கிரேவி உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அம்மா. இது வந்து உங்களுக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டுக்கு வந்து டின்னருக்கெலாம் நம்ம இது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.